ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி மார்னிங் வெளியே வந்து பார்க்கும்போதுலேருந்தே மேகம்லாம் கொஞ்சம் மூட்டமாக தான் இருந்துச்சு. காலையில் சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நேற்று கொஞ்சம் நேரத்தோடையே தூங்கிட்டோம், அதனால் இன்றைக்கி மார்னிங் எழுந்துக்கும்போது ஜனனி கூட பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எழுந்தா. ஸோ இன்றைக்கி நல்ல மூடோடு ஸ்டார்ட் ஆச்சு. கூடவே டிவோஷனல் சாங்ஸு, அதுவும் கந்த சஷ்டி கவசம் கேட்கவே வேணாம். இன்றைக்கு மார்னிங் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான மார்னிங்காக இருந்தது. ஹீத் நான் எழுந்ததும் அவன் வேலையெல்லாம் பார்க்க போயிட்டா, ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்ருக்கா. ஜனனி மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரேன்னு போயிருந்தா. அதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளாக பார்த்தேன். அவங்களுக்கு சுடுத்தண்ணெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இது நேற்று ஊற வச்ச அடமாவு. அண்ட் இன்றைக்கி அப்பளம் கூட்டு தான் பண்ண போகிறேன். சவு சவ் உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு ஒரு கூட்டு வைக்கலான்னு இருக்கேன். அடைக்கி மாவு அரைச்சாச்சு. கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தோசை சுட்டால் சூப்பராக இருக்கும். அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, குழந்தைங்க இட்லி பொடி கேட்டாங்கன்னு. ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு. இது வறுத்தாச்சு, இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா ரெடி ஆகிடும். வீட்டில் இட்லி பொடி அரைச்சிட்டேன்னா வேறு சைட் டிஷ் என்ன பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, அதை தான் எடுப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலி ஜனனிக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். அப்பளம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் கம்மியாக வச்சு அப்பளம் பொரிக்கணும்னா அப்பளத்தை நல்லா கட் பண்ணி போட்டால் தான் அது மாதிரி பொரிக்க முடியும். அதனால் ஒரு அப்பளத்தை நாலு துண்டாக கட் பண்ணி தான் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். பசங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அப்பளத்தை சைட் டிஷ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புமான்னு கேட்டாங்க. பட் அவங்களுக்கு அப்பளம் ஒத்துக்காது, அப்பளத்தில் உப்பு அதிகம் இருக்குன்றதுனால அப்பளம் கொடுக்க முடியாது. பட் குழம்பில் போடும்போது கூட பார்த்திங்கன்னா குழம்புக்கு பாதி உப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போட்டிருப்பேன். ஏன்னா அப்பளத்தோட உப்பு குழம்புக்கு ஆட் ஆகுன்றதுனால குழம்புக்கு திட்டமாக தான் உப்பு போட்டிருக்கேன். அப்பளம் சுட்டுட்ருக்கும்போதே வீட்டுக்குள்ளே தும்பி ஒன்று வந்துருச்சு. நான் அப்பளத்தை கொண்டு போய் வச்சா இவங்க ரெண்டு பேரும் எப்படா இந்த அப்பளத்தை எடுக்கலான்னு குறியாக இருந்தாங்க. ஜேபி தும்பியை வச்சுக்கிட்டு அந்த அப்பளத்தை எடுக்க விடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். தும்பியோட தயவால் அப்பளம் இன்றைக்கி தப்பிச்சது. இல்லாட்டி நொறுக்கி போட்டு விளையாடிருப்பாங்க. அப்பளத்தை சாப்பிட்றத விட அதை நொறுக்கி விடுறது தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். தேங்காய் கூட்டுக்கு போடும்போது இது மாதிரி ஒரு தடவை எந்த ஒரு எண்ணெயுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் தேங்காயை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடு பறக்கிற மாதிரி வதக்கி விட்டால் போதும். அதோடய வாசனை நல்லா கம்ம கம்மன் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கூட்டில் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்களா, கையில் இந்த தேன் குழை வச்சு மாட்டிக்கிட்டு இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வேணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பளத்தை எடுத்து நொறுக்க ஆரம்பித்தேன். இவங்களுக்கு தெரியக்கூடாது நான் அப்பளத்தை ஒரு ஓரமாக உட்காந்து உடச்சிக்கிட்டு இருந்தால் பட்டுன்னு ஓடி வந்து அப்பளத்தெல்லாம் நொறுக்கி தூள் தூளாக கொட்டி போட்டாளுங்க. இதுக்கு தான் ஜேபி தும்பியை வச்சு பயமூத்திக்கிட்டு இருந்தார். கூட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் போட்டுட்டு அப்பளத்தையும் சேர்த்துட்டாக்கா அப்பளம் கூட்டு ரெடியாக இருக்கும். டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வேறு சைட் டிஷ் எதுவுமே கூட வைக்கல, அப்படியே அப்பளம் கூட்டு தான் கொடுத்து விட்டேன். நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்பளம் கூட்டு பண்ணும்போது ரொம்ப திக்காக கிரேவி வச்சிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். அப்போ தான் இந்த அப்பளத்தை போட்டு அந்த அப்பளம் ஊற ஊற அந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காகிட்டே இருக்கும். சாதமும் வெடிச்சாச்சு, தட்டில் போட்டு ஆற விட்டால் கிளறிடலாம். அடையும் ரெடியாக இருக்குது. எடுக்கலான்னு போனால் எங்கே இந்த ஜேபி எடுக்க விடுறாரு. இது வந்து செகண்ட் லேயர் போட்டிருக்கேன் அப்பளத்தை எடுத்து உடச்சி. ஏற்கனவே ஒரு தடவை போட்டுட்டேன், இப்போ செகண்ட் டைம். டைம் ஆகிட்டுருக்கு, குழந்தைங்களுக்கு அடைய கொடுத்துடலான்னு எடுக்கலான்னு பார்த்தா அவர் எடுக்கவே விட மாட்டேன்றாரு. இரு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும்னு விட்டுகிட்டே இருக்காரு. நீயுமாச்சும் உன் அடை தோசையுமாச்சுன்னு அவர்கிட்டயே விட்டுட்டு வந்துட்டேன். ஃபைனல் டச் கொத்தமல்லி போடுறது. எப்போவுமே கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் நம்ம, அதாவது சீரகத்தூள் இதெல்லாம் போடுறதா இருந்தால் ஃபைனலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி சூடாக இருக்கும்போது அந்த கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டாக்கா அது கருத்தும் போகாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோட மெடிசினல் வேல்யூஸ் எல்லாம் வந்து குறையாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ரெண்டு நாளாக பானை தண்ணி குடித்த எஃபெக்ட் தொண்டை நல்லா கரகரன்னு ஆகிடுச்சு.
இப்போ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கஷாயம் போட்டு குடித்தா தான் சரியாகும் போல் இருக்குது. பசங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜேபி அவரோட பைக்கை வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கி அவங்க ஒன்று நடக்க வச்சு கூட்டு போனோம், பட் அவ்வளோ தூரம் பசங்க நடக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு தேன் குழல் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது, இன்னும் கொஞ்சம் மேகம் மூட்டமாகவே தான் இருக்குது, தெளிஞ்ச மாதிரி தெரியல. இவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கிளம்பிட்டாங்க. பாய். பாவக்காவை க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது, கட் பண்ண வேண்டியதான். இனி பாவக்காய் பொரியல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறது இல்லை, இன்றைக்கி வேறு ஒரு வேலை பார்க்க போகிறேன். பூஜா கேபினெட் க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படம்லாம் கூட தொடச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பாவக்காய் தொக்கு பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் விளக்கு சாமானெல்லாம் தொலைக்கி எடுத்துடணும். ஈவினிங் பாபா கோயிலுக்கு போவோம் இல்லையா இன்றைக்கி தர்ஸ்டே. ஸோ அந்த டைமுக்கு விளக்கு சாமான் தொலைக்கிறேன்னு உட்காந்துட்டாக்கா டிலே ஆகிடும். அதனால் மார்னிங்கே கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிவிட்டு விளக்கு சாமான்லாம் தொலைக்க முடிச்சுட்டேன். பாவக்காய் தொக்கும் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கு. ஆச்சரியமோ ஆச்சரியம், அதிசயமோ அதிசயம், இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ்லேயே எல்லா விளக்கு சாமானும் தொலைக்க முடிச்சுட்டேன். நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா, அதனால் நாளைக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலான்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் குத்து விளக்கு மட்டும் தொலைக்க வேண்டியிருக்கு, அது இப்போ தொலைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆஃபீஸ் போயிட்டு வந்து தான் தொலைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன லன்ச் மெனு பார்க்கலாமா? சாதம், அப்பளம் கூட்டு, பாகக்காய் தொக்கு. ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வந்து பார்த்தாக்கா படத்துக்கு விளக்கு சாமானுக்கெல்லாம் ஹீத்தனாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுருந்தா. ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் பாலில் அபிஷேகம் பண்ணலாமான்ருக்கேன் சிலைங்களுக்கு, அதனால் ட்ரெஸ்ஸு மட்டும் போட வேண்டாம், அப்படியே வச்சிருமான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு மார்னிங் தான் மற்ற வர்க்கெல்லாம் பார்க்கணும். வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இந்த டிவி பக்கத்தில் இருந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் வீடு பார்க்க கொஞ்சம் லட்சணமாக இருக்க மாதிரி இருக்குது. வீடும் தொடச்சி விட்டாச்சு. குத்து விளக்கெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிண்ணெல்லாமும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த வெள்ளிக்கிண்ணம் பார்த்தீங்கன்னா ஹீத்தனா ஃபங்க்ஷனுக்கு என்னோடய மாமியார் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இனி என்கிட்டயே இருக்கும், அதனால நான் இதை பூஜைக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க திரும்பி கேட்குற மாதிரி இருந்தால் இதை கட்டாயங்க வச்சுருக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துட்ருப்பேன். ஜேபியை கால் பண்ணி கேட்க சொன்னேன். இதை அவங்க எப்படி திரும்ப எடுத்துக்க போகிறாங்களா, இதில் நம்மக்கிட்டே இருக்குமான்னு கேளுங்க. திரும்ப எடுத்துக்க போகிறதா இருந்தால் இம்மிடியேட்டாக கொண்டு போய் கொடுத்துருங்க, இல்லை நம்மக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னா நான் அதை பூஜையில் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அது இனி உங்களுக்கு தான் சொல்லியிருந்தாங்களாம், அதனால தான் நான் இப்போ இதை பூஜையில் வச்சுருக்கேன். டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ குத்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதுக்கப்புறம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் பூஜை பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் ஜேபி வாங்கிட்டு வந்துட்டாரு. இனி மாயில தோரணம், இளநீர், அப்புறம் இந்த மற்ற பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. இனி தான் கிளம்பி போகணும். இன்றைக்கி அடமாவு கொஞ்சம் கூடவே அரைச்சிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோதுமை மாவை கலந்து தோசை போட்டுக்கலான்னு வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான், இன்றைக்கும் தோசை. எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா கொடுத்த குத்து விளக்கு உடஞ்சிருச்சு, அதனால் அது யூஸ் பண்ண முடியல. சரி அது அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு பார்த்து பற்ற வச்சுக்கிட்டு வந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் புது குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அது பூஜையில் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இது புதுசாக தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பழைய குத்து விளக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டுக்கு எடுத்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் வந்து ரீசேல் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஆச்சு வாங்கிறதுக்கு. அந்த பழைய குத்து விளக்கு இன்னும் கொஞ்சம் பழைய சாமானுங்கள்லாம் இருந்துச்சு பித்தளை பாத்திரம்லாம், அதையெல்லாம் போட்டது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 200-250 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. ஸோ சுத்தமாக ரீசேல் வேல்யூவே இல்லை. எனக்கு அப்போ ஐடியா இல்லை, ஆனால் இப்போ தான் தோணுது அதை வேஸ்ட்டாக போடாமல் அது அழகுக்கு மாதிரி எங்கேயாவது ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாமோ ஞாபகமாக அப்படின்னு. சாமி ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா எனக்கு லைட் செட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு என்னமோ அது செட் ஆகவே மாட்டேங்குது. இல்லை ஒருவேளை எனக்கு வைக்க தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல.
லைட்டு வந்து இந்த எல்இடி லைட்டு வருது இல்லையா, ஸ்ட்ரிப் லைட்டு, அது வாங்கி ஓட்டினா அப்படியே வந்து வந்து விழுந்துடுது. அப்புறம் மற்ற பல்ப் ஏதாவது போட்டாக்கா அதுக்கு அந்த கேபினெட்டில் வந்து ஹோல்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் அது எனக்கு பண்ண தெரியல. டியூப்லைட் மாடலில் ஒரு லைட் இருக்குது, இப்போ அதை தான் ஒட்டி வச்சுருக்கேன். அது டபுள் டேப் போட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்து வந்து விழுந்துடும். ஸோ அது உடஞ்சிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்து விழுந்துருச்சு, பட் நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 3 times ட்ரை பண்ணிட்டேன். இது கரெக்டாக எப்படி எனக்கு இந்த கேபினெட்டுக்கு வந்து லைட் செட்டிங் பண்ணணும்னு தெரியல. இன்னொரு எல்இடி லைட் கூட ட்ரை பண்ணேன், அப்படியே அது வந்து மேக்னெட் மாதிரி இருக்கும், அது வச்சு மேலே வச்சாக்கா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நின்றுடும். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. சரி, விளக்கெல்லாம் ஏற்றுறோம், இந்த இடத்துல இது மாதிரி இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்ட்டு அட்சதைக்கு அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் கலந்து. இது அப்படியே நல்லா மஞ்சள் செட் ஆகட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். ஓகே, நான் இதோடு முடிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் பூஜை முடித்ததுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.